உங்களுடைய குழந்தை ஜீந்தாரியாக வளர்க்கப்பட வேண்டும். இல்லையா, எதிர்காலத்தில் உங்களுடைய குழந்தை கஷ்டப்பட போகிறது. இது சாபம் அல்ல அன்பாந்தவர்களே, இதுதான் உண்மை. ஏன், ஈமானை இழந்த சமூகம் ஒரு நாளும் தலை நிமிர முடியாது. பாருங்கள், முன் சென்ற காலங்களில் எப்படி எம்முடைய மூதாதையர்கள் அழகான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து காட்டிவிட்டு போயிருக்கிறார்கள் என்று முன்னுதாரண புருஷர்களாக இன்னும் 100 வருடங்களுக்கு பின்னால் எம்முடைய சந்ததிகள் யாரை எடுக்க போகிறார்கள்? எம்மையா? போரை வஸ்துக்கு அடிமையாக இருக்கும் இந்த சமுதாயத்தில் எடுக்க போகிறார்கள். அந்த அசிங்கத்தை, நாட்டத்தை தன்னுடைய உடம்போடு ஒட்டி தன்னை அழித்துக் கொண்ட இந்த சமுதாயத்தையா முன்னுதாரணமாக எடுக்க போகிறார்கள்? எங்கே மரணிப்பதற்கு முன்னால் நல்லதுக்கு முன்னுதாரணமாக வாழ்ந்துவிட்டு மரணியுங்கள். என்னோட புள்ள சொல்லணும், ஏண்ட வாப்பா, அல்லாஹ்வுடைய தூதர் மாதிரி வாழ்ந்தவர், சஹாபாக்கள் வாழ்ந்த மாதிரி வாழ்ந்தவர், என்ற வாப்பாவைத்தான் நாம் பின்பற்றுவேன். ஏன், அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றியவர் என்னுடைய வாப்பா, அதனாலே என் வாப்பா செஞ்சது எதுவும் தீரை இல்லை. சொல்ல முடியுமா? வாலிபர்களே, இன்று நீங்கள் வாலிபர்கள், இன்னும் சில வருடங்களில் ஒருத்திக்கு மாப்புள, இன்னும் ஒரு வருஷத்தில ரெண்டு வருஷத்தில ஒரு புள்ளைக்கு வாப்பா, அந்த புள்ளைக்கு வழிய காட்டணும். நீங்க உங்களை முன்னுதாரணமாக வைத்து உங்களுடைய பிள்ளைக்கு வழிகாட்ட முடியுமா? வழிகாட்ட முடியாது என்று தலை குனிகிறீர்களா? இப்போது தலையை தூக்குங்கள். அல்லாஹ்வுடைய குர்ஆன் பக்கம் தலையை தூக்குங்கள். அல்லாஹ்வுடைய தீனுடைய பக்கம் திருப்புங்கள் வாழ்க்கை. என்னுடைய பிள்ளைக்கு முன்னுதாரணமா வாழ்வேன், ஊர்லகத்துக்கல்ல, ஊர்லகத்துக்கல்ல, என்னுடைய பிள்ளைக்கு முன்னுதாரணமாக வாழ்வேன். வாழ்ந்துவிட்டு மரணியுங்கள், வாழ்ந்துவிட்டு மரணியுங்கள். அப்துல்லா பின் அம்ர் பின் ஹராம் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள், ஜாபிர் ரதியல்லாஹு அன்ஹு வாப்பா, ஜாபிர் ரதியல்லாஹு அன்ஹு வாப்பா, அல்லாஹ் கிட்ட துஆ செய்றாங்க, யா அல்லாஹ், நாளைக்கு யுத்தத்தில் கலந்து கொள்ள போறேன், எனக்கு வயசு போயிட்டுது, யா அல்லாஹ், வயசு போயிட்டுது, எனவே நாளை யுத்தத்தில் எனக்கு ஷஹாதத் என்ற வீர மரணத்தை தரும், ஷஹாதத் என்ற வீர மரணத்தை தரணும், எதிரியாக கொல்லப்படணும், நான் ஷஹாதத் என்ற வீர மரணத்தை தாயா அல்லாஹ். இதே போல எனக்கு பின்னால பெண் குழந்தைகளை விட்டுட்டு போறேன் யா அல்லாஹ். இன்றைக்கு பொம்பளை புள்ள கிடைச்சதிலிருந்து சேர்க்க ஆரம்பிக்கிறவாப்பா, வீர கொடுக்க ஆரம்பிக்கல, அல்லாஹ்வை ஞாபகப்படுத்த ஆரம்பிக்கல, வீண கொடுக்கல, பக்கத்தை கொடுக்கல, தன்னுடைய மகன் வாலிபன் வீண கொடுக்கல, குரான கொடுக்கல. கொடுக்க வேண்டிய துன்யா எல்லாம் கொடுத்திருக்கிறார், எங்க அனுப்பி அறிவு பெற முடியுமோ அங்கெல்லாம் அனுப்பி அறிவை கொடுத்திருக்கிறார். வீண கொடுக்கல, தக்குவா கொடுக்கல, அல்லாஹ்வுடைய பயத்தை கொடுக்கல. ஜாபிர் ரதி அல்லாஹ்னா அவங்க வாப்பா, அம்ரு இப்னு ஹராம் ரதி அல்லாஹ்னா அவங்க சொல்றாங்க, எனக்கு பின்னால இந்த குழந்தைகளை விட்டுட்டு போறேன், பெண் பிள்ளைகள், எனவே நீயே அவர்களுக்கு பொறுப்பாக இரு. அல்லாஹ் தன்னுடைய தனக்கு பின்னாலே அவருடைய பிள்ளைகளை பொறுப்பெடுக்கும் அளவுக்கு வாழ்ந்துவிட்டு போகிறார். இதுதான் ஒரு தந்தைக்கு தேவை, இதுதான் ஒரு தந்தைக்கு தேவை. உங்களுக்கு பின்னாலே உங்களுடைய பிச்சலத்தை அல்லாஹ் பொறுப்பெடுக்க வேண்டுமா? உங்களுக்கு பின்னாலே உங்களுடைய பிச்சலத்தை அல்லாஹ் பொறுப்பெடுக்க வேண்டுமா? சீரழிய கூடாதா? உங்களுடைய வாழ்க்கையை அல்லாஹ்வுக்காக அர்ப்பணியுங்கள், உங்களுடைய வாழ்க்கையை தீனுக்காக அர்ப்பணியுங்கள்.